உனக்கு பொங்க சோறா தராங்க, வேணா வேணாங்கிறேன். இல்ல உனக்குன்னே ரெடி பண்ணணும், போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா புருக்கி போயிடு. கிளவி இவ்வளவு மோசமா இருக்கேன், கிளவி ஒன்னு அடிக்க மறுபிறவை எடுத்து வரேன். Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ஈவில் நன் தான் ப்ளே பண்ண போறோம். ஈவில் நன்ல பலூன் எஸ்கேப் தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கிளவி நம்மள வடசட்டில போட்டு வறுத்தெடுத்துருச்சு. இந்த டைம் நம்ம டைம், நம்ம வறுத்தெடுக்கிறோம். யார் யார் ரட்டிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உள்ள வாடாட வெஞ்சன வெஞ்சன வெங்கா விளையாட வர்றா ஈவில் நன். கோபத்தில் ஈர கண்ணு கோல நடங்க போகுது. காஞ்சனப்பையோட மோசமான கிழவிங்க இந்த ஈவில் நன். காஞ்சனப்பா அது ஒரு பேய், இது ஒரு சைக்கோ கிழவி. இதுகிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. இங்க பாத்து என்ன சொல்ல பாட்டு போடுறாங்க. யாரோட கிழவி இங்க தான் இருக்குதா? சத்தி குடு சத்தி குடு சத்தி குடு, என் சுத்திலுக்கு சத்தி குடு சத்தி குடு, அந்த லவ்லி பாச போட்டு தடுறதுக்கு சத்தி குடு. கிழவி நம்மள அடிக்க இவ்வளவு பிளான் பண்ணுது. ஐயோ எந்திரிச்சு, ஐயோ பாத்துருச்சு. மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணல, நைட்டு கனவுல உங்களுக்கு இந்த ஈவன் நன் கிளவி வந்துடும். நம்மளும் டைப் டைப்பா எல்லா வீடியோலையும் கேட்கறோம், சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா இருப்பா போட. இப்போ ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் கரண்ட் ஆன் பண்ணியாச்சு. இங்கே கிரேல் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஏ என்னடா இது, ஐயோ வருது வருது, என்னது எலியா? லேசாக முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கெடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, கிளவி எலிலாம் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சா? இந்த கிளவி இங்கே தானே இருந்துச்சு. இருக்கா என்ன சவுண்டு? எலியா, இந்த எலி தோலை தாங்க முடியல, சோத்தில் விஷம் வச்சு சாவடிங்கப்பா அந்த எலியை. ஓகே இறங்கி போகலாம். இந்த இதை கொண்டு போய் இப்போ நம்ம மந்திரம் பண்ண போகிறோம். கிளவிக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியுமா? நமக்கும் சீக்ரெட் ரூம் இருக்குது, நமக்கும் மந்திரம் தெரியும். நம்மளும் சுட்டு போட்டாலும் அந்த மந்திரம் வராது, வரச கொள்ளுவோம். ஓகே நமக்கு இப்ப மந்திரம் சக்தி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாஸ்க்குள்ள எல்லா மந்திரமும் போய்கிட்டு இருக்கு. இப்ப நமக்கு சீக்ரெட் ரூம் ஓபன் ஆயிருக்கு. இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளதான் நம்ம போக போறோம். இருங்க, அந்த மாஸ்கை போட்டுட்டு போகணுமோ? இருக்கு, எடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே இந்த மாஸ்கை எடுத்து போட்டுட்டு தான் போகணும் மாட்டேங்குது. எடுத்துக்குவோம். ஓட்டுக்கே என்னடா பாதிக்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே நம்ம இந்த கொகைக்குள்ள போவோம். கொகைக்குள்ள இது என்ன ரூம்? யாரோ படுத்திருக்காங்க, ஆனால் ஓபன் பண்ண முடியல. இங்கே யாருமே இல்லை. இந்த ரூம்ல பெட்டெல்லாம் வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆஹா இதுல விழுந்தா கீழே விழுந்துருவோம். ஐயோ என்னப்பா நீ கீழே பாக்குறது இல்லையா? இது எந்த இடம்? டேய் யாரும் நீங்களும் இத்தனை பேர் இருக்கானுங்க. ஐயோ மாஸ்க் போட்டிருக்கானுங்க. நம்ம தான் மாஸ்க் போட்டிருக்கோனா? எல்லாம் துணி துவைக்கிறான், அயன் பண்றான், அதை எடுத்துட்டு போறான். ஓ இவங்களெல்லாம் அந்த கிளவி ஏதோ பண்ணி வச்சிருக்குங்க, மாஸ்க் போட்டு ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்குங்க எல்லாத்தையும். அதான் இந்த கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தா இன்னிங்களும் மாட்டிக்கிட்டீங்களேடா. ஓகே இங்க இருந்து வெளியே போவோம் ஃபர்ஸ்ட். என்னடா டோர் லாக்ல இருக்குது, பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு என்ன பண்றது, என்ன நம்பர்னு தெரியலையே. சரி ஏதோ ஒண்ணு கொடுப்பா. ஐயோ எவ்வளவு சவுண்டு கேக்குது, கிளவி வருமோ? இங்க இருந்து பாக்கலாம். கிளவி வரையா? ஐயோ ஐயோ வருதுக்கு வருதுக்கு. நம்மளும் கும்பலோட கும்பலா கலந்துட வேண்டியதான். நானும் துணி துவைக்கிறேன், துணி துவைக்க போகிறேன். கிளவி கிளவி இங்க யாரும் இல்ல, நீங்க கிளம்பலாம். போடா கிளவி கிளம்பிடுச்சுங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அடைய தம்பி பாஸ்வேர்டு யாருக்கிட்டா இருக்கு? இவனுங்களுக்கே தெரியாது. யாரும் அது பாட்டு போடுறது. பாஸ்வேர்டு வேணுமா? நான் கக்கா போகும் நேரம். உட்காந்து பாட்டு போடுற இடமாடா அது. எழுந்திரிச்சு போய் எனக்கு பாஸ்வேர்டு சொல்றா நீ, அப்புறமே வந்து கழுவிக்க. கழுத்தை ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டே நடக்கிறான் பார்த்தீங்களா அந்த ஈவில் நன் கிளவி. இவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சலார்னு மண்டையிலே ஒன்று அடிச்சிருக்கோம். அதான் கழுத்து ஒரு பக்கம் திரும்பிக்கிச்சு. இவனோட சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, அந்தடி அடிச்சிருக்கு கிளவி. இவன் மேலே இருக்கு வந்துட்டான்.
பாஸ்வேர்ட் கீழே பாருங்க. ஓ பாஸ்வேர்ட் இங்க தான் இருக்கா 2403. ஓகேங்க இந்த பாஸ்வேர்டை கொண்டு போய் போட்டுக்கலாம். உங்க எல்லார்த்தையும் நான் காப்பாத்துறேன்டா. பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க, உங்க எல்லாத்தையும் காப்பாத்திங்கிறது கூட்டிட்டு போறேன். இப்பதான்டா என்ற மனசு குழுகுழுந்து இருக்கு. இதுக்குள்ளதாங்க அந்த துணியெல்லாம் கொட்டுறாடுங்க. கீழே ஒரு கிளவி வேன் எடுத்துட்டு வரும் பாத்தீங்களா, அந்த கிளவிதான் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போகுது. ஓகே நம்ம பாஸ்வேர்ட் 2403 நினைக்கிறேன். ஆமா இதை போட்டு என்ட்ரு கொடு. புரந்திடு சீசே. ஓகே ஓபன் ஆயிருச்சு டோரு. இப்போ போயிட்டு இந்த பசங்களை நம்ம காப்பாத்தணும். அதுக்கான வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஏதாவது பண்ணுமா? இதுல தாங்க அந்த துணி வருதுங்க பாருங்க. இந்த துணியெல்லாம் இருக்கு. இங்க ஒரு வேன் வரும் பாத்தீங்களா, அந்த கிளவி. அந்த கிளவி நல்ல கிளவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி சித்திரவதை பண்ணி பசங்களை துணி துவைக்க வச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஓகே இந்த கீ எடுத்துக்கலாம். இந்த கீ இருந்தால் தான் மேலே நம்ம போக முடியும். மாஸ்க்குக்கு ஏதாவது பவர் கிடைக்கும்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் காணா. ஓகே இந்த டோரில் இந்த கீயை போட்டு கிளவி ஊத்த புள்ளு கிளவி எங்க இருக்கிற எங்க பின்னாடி வந்து மண்டையில அடிச்சு கூடாத. பக்கத்துல இருக்க டோர்லாம் அடைச்சு வச்சிருக்கா இங்க, அது நம்ம ஓபன் பண்ணணும். இங்கே தானே ஏதோ ஒரு பட்டன் இருக்கும். இங்க இருக்குங்க. இந்த பட்டன் அழுத்தினா எல்லா டோரும் ஓப்பன் ஆயிரும். கிளவியா இங்க இருக்கிற. ஓகே கிளவியை காணாம். இதுக்குள்ள ஏதாவது இருக்கலாம்ங்க. இருங்க இந்த பக்கம் இருந்து அப்படி ஒரு ஜம்பை போட்டு இதில் ஏதாவது வச்சிருக்கானுங்களான்னு பார்க்கலாம். இதுல ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள காடு இருக்குங்க. இந்த காடு தான் நமக்கு தேவை. இதை எடுத்துக்கலாம். ஓகே இதை எடுத்துட்டு இப்படி இங்க ஒரு ஜம்ப. ஐயோ யோ இந்த கிளவி வந்துருச்சே, ஜம்ப போடுறா. அப்பாடா தப்பிச்சிட்டா. எனக்கு பள்ளு மட்டும் பேசலடா, கையும் பெருசு. செத்துப்போ. இது என்னங்க கொடுமை? நம்ம பக்கத்து திரும்பக்கு ஜம்மை போனதுக்கு அப்புறமும் அது பெரிய கையை வச்சு தலையில புடிச்சு இழுத்து போட்டு ஒரு குத்து குத்துது. இது என்னங்க இவ்வளவு கொடூரமா இருக்கு இந்த குழவி? ஐயோ கிளவி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல எதுறாங்க. இங்கதானே இங்க அடி வாங்கணும். இங்கதானே இங்க இருக்கு மாஸ்க். இங்க இருக்கு மாஸ்க். அப்புறமே எடுத்துக்கலாம். இந்த கார்டு எடுத்துட்டு போய் நம்ம அந்த டோரை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். இங்கதான்டா அது எங்கேயோ வச்சிருப்பீங்க அந்த ரேக்க. எங்கடா வச்சிருக்கீங்க? இங்க இல்ல. ஓகே இதுக்குள்ள போய் பார்க்கலாம். இது பாத்தீங்களா ஒரு ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல்ல இருந்த டீச்சர் பசங்க எல்லாரும் இந்த கிளவி போட்டு தள்ளிடுச்சு. அப்ப எவ்வளவு கொடூரமான கிளவின்னு பாத்துக்குங்க. பயங்கரமான ஆளா இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த கிளவி கிட்ட நம்ம மாட்டவே கூடாது. ஓகே இந்த டோர் தாங்க. இந்த டோர்ல இந்த காடை வச்சோம்னா இந்த டோர் ஓபன் ஆகும். உள்ள ஒரு கத்திரிக்கோள் வச்சிருக்காருங்க. இந்த சிசர் எடுத்துக்கலாம். கத்திரிக்கோள் வச்சு என்ன பண்றது? ஐயோ யோ ஈவல் நன் பாத்துருச்சே. நன்னு நின்னு வேணா நின்னு 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 எனக்கு கீழே விழுந்துருச்சு. ஐயோ யோ இது என்ன டேபிள் அடியில எல்லாம் பூந்து வருது. இந்த கிளவி மோசமான கிளவிங்க. எல்லா கேம்லயும் துரத்து வாங்க. இந்த கேம்ல அடியில எல்லாம் பூந்து வருது. இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுவும் குறட்டை விட்டு தூங்குதே. ஓகே இது தூக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே போய் வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமுக்குள்ள ஒரு பயப்பில் இருப்போம். அவன் ஏதாவது ஐடியா கொடுப்பான். அங்கே போய் கேட்டு வரலாம். ஹலோ எஸ்கியூஸ் மீ சார், இங்கேருந்து வெளியே போகணும், ஏதாவது ஐடியா? யோ இல்லையா கதவை சத்திக்கிட்டேன். ஆஹா இவனை நம்பி வந்தா எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சிருக்கானே. இங்கே ஏதாவது போட்டிருக்கானுங்களா? என்ன போட்டிருக்கானுங்க? ஓ அந்த மாஸ்க் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு பதில் சொல்லுவானாட்டுக்க. இங்கே தான் இருக்குது அந்த மாஸ்க். கிளவி அடிச்சடியில் மாஸ்க் தனியாக போய் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கிளவி கிட்ட மாட்டிக்க கூடாது. தூங்கிடி கண்ணா, நீ தூங்கு, நல்லா தூங்கு. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு, தூங்கட்டும். இப்பயாவது அவன் ஐடியா ஏதாவது கொடுப்பானா? அடே இப்பயாவது ஐடியா கொடுறா. இப்பயும் கதவை சத்திக்கிட்டான். என்ன சொல்றான்? ஓ இப்ப ஒரு கிளவி தூங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த கிளவி ஏந்திரிச்சு வருமாம்மா. அது ஏந்திரிக்காம ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றான். கத்திரிக்கோள் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு அந்த கிளவியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பாம்பு வச்சிருந்தா கூட அடியில் சொல்லி விட்டு போயிடலாம். அதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை பாவாடியை கிழக்கணும் எந்திரிச்சுன்னா நம்ப மாட்டிக்குவோம். ஓகே இங்க ஒரு அலாரம் இருக்குங்க. ஒருவேளை இதை தான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க. ஓ இதுதாங்க, இதே தாங்க இந்த அலாரத்தை கட் பண்ண மாட்டுக்கு. அப்படியே சைலண்டா போயிடலாம். இந்த கிளவி ஏந்திரிச்சிட போகுது. இந்த கத்திரிக்கோள் இங்கேயே போட்டுடலாம். ஓகே இப்பயாவது அவன் ஏதாவது ஐடியா கொடுப்பானா? அடியா நீ ஐடியா கொடுத்தாதானா இங்கே இருந்து கிளம்ப முடியும்? ஏதாவது ஐடியா கொடுறா. பின்னாடி தான் டோரை சாத்தி வச்சிருக்கேடா. இன்னும் ஓப்பன்ல இருக்குது. நம்ம பார்க்கும்போது க்ளோஸ்ல தானே இருந்தது. இவன் தானா? எங்கடா ஒரு காலை காணா? ஒரு காலை ஈவன் தான்டா சாப்பிட்டு சாப்பிட்டுச்சா? என்ன சவுண்டு? ஆஹா டோரை சாத்திட்டானே, என்னடா பண்ண போற? உனக்கு அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா இந்த மேப் ஒன்று வச்சிருக்கேன், இதை எடுத்துக்கு. இந்த மேப்பை கொண்டு போய் எங்க
சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க மாஸ்க்கு போட்டுட்டு, அவனுங்கிட்ட குடு மோசமான இடத்துல விட்டு நம்ம எல்லாரும் தப்பிக்கணும். உனக்கு ஒரு சூப்பர் பவர் தந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போ. இங்க இருந்து உன் கையில தான் இருக்கு சூப்பர் பவரா. இன்னில இருந்து நானும் அயன் மேன். என்ன அது ப்ளூ கலர்ல வந்திருக்குது, என்னதுங்க இது? ஏதோ எய்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த எய்ம் பண்ணிக்கலாம். வாவ், அங்க இருந்து இங்க வந்துட்டேன். இதுதான் இதோட பவரா? வேற லெவல்ல இருக்கே. டேய் தப்பிச்சிட்டியா நீ? இவ்வளவு மண்டையில சுத்தில வச்சு அடிக்கிற. ஐயோ, கிளவி வேற வருதே. கிளவி பக்கத்துல வர வச்சு நம்ம பவர் யூஸ் பண்ணி போயிட வேண்டியதான். கிளவியா, என் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட மோதாத. ஐயோ ஐயோ, இந்த டோர் வேற லாக் பண்ணி வச்சுட்டானுங்களே. சோதிக்காதீங்க, இதை தாண்டி போக முடியுமா? அந்த பவரை யூஸ் பண்ணி இதை தாண்டி போக முடியல. வழியே இல்லை. நம்ம எப்படி இந்த ரூமுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தோமோ அதே மாதிரி மேலே அந்த குகவழியோ வந்து தான் வந்தாகணும். கிளவி வேற பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கிளவி நம்ம மேலே ஒரு வெறியோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. மாட்டினோம்னா நம்ம அவ்வளோதான். இங்கேருந்து சீக்கிரம் தப்பிக்கணும். இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்க, நம்ம அந்த குகைக்கு வந்தாச்சே. இது வழியாக குதிச்சு எப்படியாவது வெளியே வந்து அப்பாடம் வந்தாச்சா? எங்கடா இருக்கீங்க? எங்கே இந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கணும்னு தெரியலையா? இவனுங்கிட்ட கொடுக்கணுமா? அப்படியே தம்பிங்களா, இந்த ப்ளூ பிரிண்ட்டு வாங்கிட்டு கொடுக்கணுமா? யார் ராஜா? எஸ்குஷ்மே எஸ்குஷ்மே, நான் இதுக்குள்ள தான் இருக்கேன். அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொண்டாங்க சீக்கிரம். அப்போ இவன் மட்டும் சீக்கிரம் ரூம்ல உட்காந்துருக்கான். இவங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? அங்கே போருக்கு மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. தம்பி, உனக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், இந்த ப்ளூ பிரிண்டை வச்சு. ஓ, இப்படிலாம் நம்ம தப்பிக்க போடுறோமா? ஓகே, நான் ரெடி பண்றேன் பலூனை. அவ்வளோ பெரிய பலூனை சிம்பிளா பலூனு ஊதுற மாதிரி சொல்லிட்டு போறான். அடியே சீக்கிரம் அந்த கிளவி வளர்த்துக்குள்ள எல்லாரும் போங்க சீக்கிரம். எல்லாரும் அந்த துணி எடுத்துருவாங்க. அதை பற்றி நம்ம பலூன் செய்யணும், அதில் தான் தப்பிக்க போதான். நீ போயிட்டு அந்த கிளவி வராம பார்த்தா. ஆமாங்க, அந்த கிளவி வந்துச்சுன்னா இந்த எல்லா பசங்களையும் மறுபடியும் சாலனா பண்ணி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால எஸ்கேப் பண்ணவே முடியாது. அந்த கிளவி எப்படியாவது மறுபடியாவது ஏமாத்தி அந்த கிளவியை தூரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். இந்த இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு சவுண்டு போட்டோம்னா கண்டிப்பா கிளவி நம்ம கிட்ட வரும். இதை கீழே போட்டாலும் கிளவி வர மாட்டேங்குதே. கிளவியே எங்க இருக்கிற? ஓகேங்க, இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு காத்து அடிப்போம். இந்த காத்து சவுண்டுக்காவது கண்டிப்பா கிளவி வரும். ஈவன் காத்து அடிக்குது, காத்து அடிக்குது. சீக்கிரமா ஓசி காத்துவாங்க. கிளவி வருங்க. ஓ கிளவி, ஓ கிளவி, உனக்கு ஓசியில காத்து அடிக்கிறேன். வா வா, பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. அப்படியே என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரியா? எங்கேயும் போயிடக்கூடாது. எப்பயுமே என்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணும், வேற வழி இல்லையா? டேய், நீ ஓவர வாய் பேசுறடா. என் கையில் மாட்டினீங்கன்னா உன் வாயை தான் ஃபர்ஸ்ட் உடைப்பேன். நம்மளோட ரொம்ப கோபக்காரனா இருக்கேன். இந்த க்ரோபர் எடுத்துட்டு கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா இந்த கிளவி நம்மளை அடி பொழந்துரும். கீழே ஒரு பலகை வச்சு ஆணி அடிச்சு வச்சிருந்தானுங்க. அந்த ஆணிலாம் எடுத்து விடணும். அதுக்கு தான் இந்த குரோபர் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த பசங்கெல்லாம் பலூன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அந்த பசங்களாம் போயிட்டானுங்க. ஆ, வேணும், அங்கே நிற்கிது பார்த்தீங்களா? அப்போ அந்த பலூன் ரெடி பண்ணியிருப்பாங்க. பலூனுக்கு இப்போ நம்ம கேஸ் ஏற்றணும். அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பலூனோட கேஸ் கேன் இங்கே தானே இங்கே இருக்கும். எங்கே வச்சுருக்கானுங்க? ஆ, இங்கே இருக்குங்க. இந்த பலகை தான். இந்த ஆணி எடுத்து விடலாம். இங்கே ஒரு ஆணி இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இந்த பலகையை என்ன ஊற்றி விட்டோம்னா இதுக்கு அடியில் ரெண்டு கேன் இருக்குது, இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஐயோ யோ, சவுண்டு வேறு போட்டேனே, கிளவி வேறு வருமே. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கேஸ் ஃபுல் பண்ணோம். இருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோ பக்கத்தில் இன்னும் நீ கக்கூசில் தான் உட்காந்துருக்கியடா. அப்படியே ஏந்துடுறேன். அம்மாட்டப்பேன், அழகாக தான் அம்மாட்ட தானே போகணும். கூட்டிகிட்டு போகிறேன்டா. அடையே அடையே, எங்கடா ரூமுக்குள்ளே போகிறேன், வெளியே போகணும்டா. ஆஹா, ஐயோ யோ, கிளவி வேறு வருது. இந்த கிளவி எப்படி நம்ம சமாளிக்கிறது? அந்த பையனை இந்த கிளவி பார்த்துச்சுன்னா போட்டு தள்ளிடுவோம். அதனால நம்மளே ரிஸ்க் எடுத்து எப்படியாவது இந்த கிளவி மேலே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். மறுபடியும் கிளவி, நான் இங்கே இருக்கேன், சீக்கிரம் வா, ஃபாலோ பண்ணிட்டு வா, வருது. ஓகே, நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து போகலாம். எல்லா பசங்களும் போகும்போது இந்த பையனும் சேர்ந்து போக வேண்டியதானே. நான் அம்மாட்ட போகணும்னு அழுதுகிட்டு இருக்கான். ஐயோ, இவனை வேற இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகணுவாங்க. இந்த கிளவி வேற நம்மளை துரத்துது. அரைப்பொருள் கிளவி, என்னை துரத்திட்டு வா, நான் உனக்கு ரத்த பொரியல் செஞ்சு தரேன். ஆனால் யார் ரத்தம் நினைக்காத, நீ வளர்த்துறிய ஒரு எலி, அந்த எலியோட ரத்தத்தை வச்சு செஞ்சு தரேன். ஏய், நீ நின்ற அவன் மண்டையை பிளந்து உன் மண்டையில் இருக்க ரத்தத்தை வச்சு நான் பொரியல் செஞ்சு சாப்பிட்றேன். நெருப்பு பத்த வச்சு விட்டுற வேண்டிதான். கிளவி, ஆ, வந்துருச்சு. வா கிளவி, வா கிளவி, வா கிளவி, இன்னும் பக்கத்துல அவ்வளவுதான். பிடிச்சிருச்சா நெருப்பு?
கிழவி தெரிஞ்சிட்டு இல்ல ஓடுது, ஓடுனா மட்டும் விட்டுருவனா வரேன். இது நமக்கு ஃபர்ஸ்டே தெரியாம போச்சே. இந்த கிழவி இந்த நெருப்பு வச்சே நம்ம பயம்படுத்தலாம் மாட்டுக்கு. பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு நிக்கிது. ஓகே மறுபடியும் போட்டுருவோம், மறுபடியும் மாட்டிக்குமா? ஐயோ மிஸ் ஆயிருச்சு. ஓகே அடே பயல எங்கடா இருக்க, மறுபடியும் அழுகுறானே. எல்லாம் ஒன்னால நினைச்சனோ அந்த கிழவியே கரெக்டா வந்துருச்சு. எல்லாம் அந்த அழுவு மூஞ்சு பயனாலதான் சும்மா அழுதுகிட்டே இருக்கான். அந்த சவுண்டுக்கு அந்த கிழவி வந்துடியே நடந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி இங்க இருந்து எஸ்கேப் பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமாடா அப்பா இந்த கிழவி தூக்கிட்டு இருக்கு, இது எழுப்பிட்டு கூடாது, சைலண்டா நம்ம போயிடலாம். போடா தம்பி போடா வேகமா. எவன்டா அது குறுக்க வேணை போட்டது? ஐயோ ஐயோ இதை எப்படி தாண்டி போறது? அடையா பாவீங்களா, எவன்டா அது வேணை போட்டது? இதை தாண்டி போகணுமே நம்ம வேற. ஒரு வேளை நம்ம ஐடியா கொடுத்தான்ல அந்த ஒரு கால் உடஞ்சி இருக்குமே, அவன் தான் அந்த வேனை எடுத்து போட்டிருப்பானோ? இருங்க எதுக்கும் செக் பண்ணலாம். அந்த கிழவி வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரம் வேன் எடுங்கடா. அடே எவ்வளவு நேரம்டா? அவன் தாங்க ஈவன் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேனை குறுக்க போட்டிருக்கான். ஒரு புத்திசாலித்தனம் தலைவா, நீ வேற லெவல் சூப்பர் பிளான் போ. இதுக்கப்புறம் இந்த அளவு கொஞ்சம் இங்கே இருக்கட்டும். பலூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே ரெடி பண்ணிட்டானுங்க. இந்த பலூன் ஃபுல்லாக பெருசாக ரெடி பண்ணிட்டானுங்க. சூப்பராக பசங்களா, வேற லெவல்ரா. இப்போ நம்ம இந்த பலூனுக்கு கேஸ் ஆட் பண்ணோம். ஐயோ அந்த கேஸ் அந்த கிழவி இருக்கிற ரூம் கிட்டல இருக்கும், அங்கே போடுமா? நம்ம சூப்பர் பவரை யூஸ் பண்ணி போயிட வேண்டியதான். இருங்க இங்கேருந்து கரெக்டாக ஏம் வச்சு நம்ம அந்த ரூமுக்குள்ளே போயிடலாம். அப்போடா வந்தாச்சுங்க, இங்கே தாங்க அந்த ஒரு இங்கே இருக்குங்க கேஸ். ஒரு ஃபில் எடுத்தாச்சு, இன்னொன்று எங்கே போட்டோம், இங்கே இருக்குது இன்னொன்று. இது ரெண்டையும் எடுத்துருப்போம். எப்படி இந்த ரூமு கிட்ட வந்துட்டேன், இங்கே தானே எங்கேயோ இருக்கும். இங்கே தாங்க அந்த இது இருக்குது கேஸ், இதையும் எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் அந்த கேஸில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த பலூன் ரெடி ஆயிரும். இங்கே தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இங்கே காற்று ஏறல, ஒரு ரியாக்ஷனும் தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு ஃபயர் வேணுமா? புரிஞ்சிருச்சுங்க, நெருப்பு வேணுங்க. கேஸுக்கு மேலே நெருப்பு பற்ற வச்சாதான் இந்த பலூன் ரெடி ஆகும். ஓகே இப்போ நம்ம மறுபடியும் நம்ம சூப்பர் பவர் யூஸ் பண்ணி இந்த ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே தானே எங்கேயும் நெருப்பு வச்சிருப்பானுங்க. அந்த கிழவிக்கு பின்னாடி பற்ற வச்சுமே, இங்கே தாங்க இருக்கு. இந்த ஸ்டிக்கில் இந்த நெருப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கில் இருக்க நெருப்பு இந்த குச்சி இருக்க வரைக்கும் தான் இருக்கும். குச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து நம்ம அங்கே போயிடணும். கிழவி குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே இங்கேருந்து நம்ம சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அங்கே போயிட வேண்டியதான். ஸ்வைங்
அப்போடா வந்தாச்சுங்க, இங்க இருந்து நம்ம சீக்கிரம் போய் அதுல கனெக்ட் பண்ணணும். கோழிக்கு கம்பி போத்தா போய்க்கும் போது சீக்கிரம் ஸ்வயங்கிற கை கிட்ட வந்துடும் பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த குச்சி நெருப்பு பக்கத்துல வந்துருச்சு, இது சீக்கிரம் தீரத்துக்குள்ள இதுல பத்த வச்சிடணும், எங்க வைக்க முடியல. ஐயோ இங்க யூஸ் கட்டுதுங்க, இதுல வச்சிடலாம். அப்பாடா பலூன் பெருசாகுது, சீக்கிரம் இந்த பலூன் ரெடி ஆகணும், இங்க இருந்து நம்ம கிளம்பணும். அந்த கிளவி வேற வந்துருமா என்னன்னு தெரியல, அந்த கிளவியால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் போயிட்டு கரெக்டா அந்த இடத்துல வேனை நிறுத்தி வச்சுட்டோம்ட்டான், அதனால பயம் இல்ல. எல்லா பசங்களையும் இதுல ஏற வச்சு நம்மளும் இங்க இருந்து தப்பிக்க வேண்டிதான். எல்லாரும் வராங்க, அந்த அழுவு மூச்சு மட்டும் நின்று அழுதுகிட்டு இருக்கா. அடே உங்க அம்மாட்ட கூட்டு போறேன். ஆஹா மாஸ்க்ல பவர் தீர்ந்து போச்சுங்க, அவ்வளவுதான், இந்த இனிமே அந்த மாஸ்க் யூஸ் பண்ண முடியாது. இந்த பையனை கொண்டு போய் நம்ம அதுல விட்டுறலாம். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இந்த பலூன் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி எப்படியோ இந்த பலூன் எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளவி அந்த வேணுகிட்ட நின்று பார்க்குது, பலூன் எதுவும் ஓட்ட போட்டு விட்டுருமோ. அடே எல்லாரும் தப்பிச்சு போவாட்டீங்கடா, எனக்கு யாரோ துணி துவச்சு தருவா. அடே லவ்லி பஸ் ஒன்னு நான் விட மாட்டேன்டா. கிளவியா இன்னமே உன் பாவாடு நீ தான் துவைக்கணும், போய் துவ. அடே லவ்லி பஸ் ஒன்னு ஈவல் நான் டூல சந்திப்பேன்டா, அப்ப பாத்துக்கறேன்டா உன்னை. இப்போ போயிட்டு நான் தூங்குறேன்டா, வேற வழி வேற என்ன பண்றது. இதுக்கப்புறம் என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன சுத்தில் மட்டும். அப்பாடா இங்கிருந்து நம்ம தப்பிச்சாச்சு, லவ்லி பாய் சூப்பர், உனக்கு எல்லாரும் லைக் பண்ணிருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, நீ கவலைப்படாத. அடே அது என்னடா நீ சொல்ற, அதெல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். கேம் பிளேவை முடிச்சுக்கலாமா, எண்டிங் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. இத்துடன் இந்த மோசமான கிளவி என் சம்பவங்கள் அழிந்து விட்டது, ஈவல் நன்னின் கதையும் முடிந்து விட்டது. சாப்டர் 1 க்ளோஸ். சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திப்போம்.